ஓபிஎஸ்ஸோட நிர்வாகம் இருக்கு. சில சம்பவங்கள் சில விஷயங்களை நம்ம வெளியில சொல்ல முடியாது. தவறா இல்லை, அவர் இப்பவும் அவர் மேல ஒரு மரியாதை இருக்கு. அம்மா இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்த ஒரு தலைவர் இன்னும் ஃபோர்ஸாக இறங்கி வேலை பார்த்து வழி நடத்தி இருந்தாருன்னா நாங்கள்லாம் அவர் பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய சூழ்நிலை தான் நாங்கள் எடுத்திருப்போம். ஆனால் அம்மா மறைவிற்கு பின்பு யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறமா யாருக்கிட்டேயுமே கேட்கலை. அவர் ரிசைன் பண்ணக்கூடிய லெட்டரை கொடுக்கும்பொழுது கூட தர்மயுத்தத்துக்கு முன்னாடி மற்றவங்க யாருக்கிட்டேயுமே அவர் டிஸ்கஸ் பண்ணல. உள்ளே என்ன நடந்தது என்ன காரணங்கிறது தெரியும். அன்னைக்கு எதற்காக அவருக்கு பின்னாடி தர்மயுத்தத்துக்கு போனாங்க என்ன காரணங்கிறது தெரியும். ஆனால் அதுலேருந்தே அவர் விலகி மாறி போயிட்டார். அந்த மாறி 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 அவருடைய போகக்கூடிய அந்த சூழ்நிலை ஒரு ஸ்டாண்டர்டாக இல்லை, இவரை நம்ப முடியாதுங்கிற ஒரு நிலைப்பாடு தான் இன்றைக்கி எல்லாருமே இந்த ஒரு ஸ்டாண்டர்ட்.